விஜய் சார் கூட பேசிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? லைக் பீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லிட்டு அதுவும் இதுவும் சம்மந்தம் அண்ணா என்ன சொல்லுவார், விஜய் சார் என்ன சொல்லுவார்? அவர் வந்து இந்த மாதிரி டு பீ ஃபிராங்க் சொல்லணும்னா, அவர் வந்து படம் எடுத்தோம், சில பேருக்கு பிடிச்சிருக்கு சில பேருக்கு பிடிக்கல, அதுக்கு நம்ம என்ன எல்லாம் எஃபோர்ட் ஜெனியூனா பண்ணோம், என்கிட்ட என்ன சொன்னோம் அதை எடுத்தோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், ஓகே நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம வேறு மாதிரி பண்ணிக்கலாம், அதுக்கு எப்படி பிடிக்குதா எல்லாருக்கும் அவ்வளோ பண்ணிக்கலாம் அவ்வளோதானே அப்படின்னு நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் தான் அது என் மேலே கோபமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் எதுக்கு கோபமாக இருக்க போகிறேன் அப்படி கேட்டார். இல்லை சார் படம் எல்லாம் மிக்ஸ்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னேன். யோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னார், ஓ அப்போ உனக்கும் எனக்கு இருக்கிற பழக்கம் ஒரு படம் தானா அப்படின்னாரு. எனக்கு வந்து ரொம்ப என்ன நீ ரொம்ப எனக்கு போய் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இப்போ இப்படி என்கிட்ட கேட்டது அப்படின்னு. சார் அப்படி இல்லை சார், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே நீங்கள் அதனால் நீங்கள் கேட்டேன் அப்படின்னு. அது வேறு இது வேறு அப்படின்னு அது விட்டு, இது இல்லைன்னா இன்னொரு படம் பண்ண போகிறோம் அது அப்போ பண்ணி அவ்வளோதான் அவரோட ரியாக்ஷன் இருக்கே தவிர. அதுக்கப்புறம் எப்போவுமே பேசுகிறார், சொன்ன மாதிரி ஜெயிலர் ஸ்டார்டிங்லேருந்தே அவர் எண்ட் வரைக்கும் இப்போ கூட நேற்று கூட மெசேஜ் பண்ணார், ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த உடனே அவர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சூப்பர் ஹாப்பி ஃபார் யூ இந்த மாதிரி தான். அது அது அவ்வளோதான் இருக்கும்.